ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குத்திரியை வந்து என்ன செய்ய வேண்டும், அதேபோல் விளக்கு ஏற்றிய பின்பு மீதம் உள்ள திரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் வந்து செய்யணும், செய்யக்கூடாது, அதை எப்படி வந்து பின்பற்ற வேண்டும், இது போன்ற பல விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த வீடியோவானது ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதே போல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விளக்கு ஏற்றியதுமே மீதம் இருக்கக்கூடிய திரியில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை செய்வதனால உங்களுடைய வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒழிந்துவிடும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் மாலை வேளைகளில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபடுவது வழக்கமான ஒரு விஷயமாக வந்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஊதுபத்தி ஏற்றிவிட்டாலும் மாலை 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றினால்தான் லக்ஷ்மி கலாச்சாரம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்வார்கள். 5 எண்ணெய் கலந்த எண்ணெயையோ அல்லது வெறும் நல்லெண்ணெயோ அல்லது பசும் நெய்யையோ வைத்து தீபங்களை வந்து ஏற்ற வேண்டும். அதுபோல் பண்டிகை காலங்கள் 4 கிழமைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்ற வேண்டும். பஞ்சத்திரியை கொண்டு தான் வந்து விளக்கேற்ற வேண்டும். எப்போதுமே விளக்கு ஏற்றும் பொழுது கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ வந்து ஏற்ற வேண்டும். இந்த திரியும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சத்திரியாக இருத்தல் வேண்டும். தீபம் ஏற்றினால் அது திரி முழுவதுமே எரியக்கூடாது என்பார்கள். எனவே தீபம் ஏற்றியதும் சில மணி நேரங்கள் எரிய விட்டுட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை விளக்கை வந்து குளிர வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எரியும் போது விளக்கினுடைய திரியை பின்னோக்கி இழுத்து எண்ணெயில் வந்து தேய்த்து விட்டால் தீபங்கள் குளிர்ந்துவிடும். அதேபோல் ஏற்றிய திரியவே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடாது. இதனால் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா திரியை மாற்ற வேண்டும். அவ்வாறு தினமும் மாற்றக்கூடிய திரியை என்ன செய்யலாம் என்பது குறித்து இப்போது இதனை நம்ம பார்த்துடலாம். விளக்கேற்றக்கூடிய திரியை என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமுமே திரியை மாற்றுபவர்களாக இருந்தாலும் அல்லது வாரம் ஒருமுறை மாற்றினாலும் உபயோகித்த திரிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பாத்திரத்தில் சேர்த்து வைத்து வாருங்கள். அதன் பின்பு கொஞ்சம் திரிகள் சேர்ந்ததுமே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் கிழக்கு முகமாக வந்து பார்த்து உட்கார வச்சு இந்த திருஷ்டி கழிப்பு இல்லைங்களா அந்த மாதிரி கிழக்கு நோக்கி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களை அமர வைத்து இதனை இரவு சாப்பிட்டு முடித்த பின்னாடி பின்னர் தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்வது நல்லது. அந்த திரிகளை தூபக்காலில் போட்டு கொள்ளுங்கள். பின்னர் அப்படியே அனைவரையும் சேர்த்து வளமிருந்து இடமாக மும்முறை மற்றும் இடமிருந்து வளமாக மும்முறை திருஷ்டி கழித்து விடுங்கள். திருஷ்டி கழித்து முடித்ததுமே வீட்டு வாசலில் வைத்து அதனை வந்து கொளுத்தி விடுங்கள். திரிகள் கருகிய முடிந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். அல்லது தண்ணீர் ஊற்றி சமையலறையினுடைய சிங்கில் வந்து ஓடவிட்டு விடுங்கள். திரிகள் முழுக்க எரிந்து முடிந்ததுமே வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்துமே இந்த ஒரு நெருப்பில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்மமாகிவிடும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களானது அழிந்து நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அதேபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கக்கூடிய வீட்டில் இந்த ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு பிரச்சனைகளை இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா விலகிடுவீங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றத்தை வந்து காணக்கூடிய விஷயத்தை வந்து உணர்வீர்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்தாலுமே கூட கலாச்சாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இந்த விளக்கு திரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து இருக்கிறாங்க, தெரியாமலும் வந்து செய்கிறாங்க. ஸோ அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் தெரியாமல் தான் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவர்களுக்கான இந்த ஒரு பதிவை வந்து பார்த்து பயனடையட்டும். அதேபோல் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடிந்து வீட்டிற்குள் வரக்கூடிய மருமகளை முதலில் விளக்கு தான் ஏற்றச் சொல்வார்கள். வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலுமே விளக்கேற்றி செய்வது தான் தமிழக மக்களினுடைய வழக்கமாக வந்து இருந்து வருகிறது. விளக்கு ஏற்றுவது என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு ஒற்றை விளக்கு ஏற்றலாமா அல்லது இரட்டை விளக்கு ஏற்றுவது தான் வந்து விசேஷமா என்று சந்தேகங்கள் வந்து இருக்கலாம்.
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மால் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது சிறப்பை கொடுக்கும். எத்தனை விளக்குகளை ஏற்றுகின்றோம் என்பதை விட விளக்கினுடைய முகங்கள் எத்தனை என்பதை பொறுத்தே பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முகம் வந்து வைத்து ஏற்றக்கூடிய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான மனநிலையை வந்து கொடுக்குமா. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முகம் வைத்திருக்கக்கூடிய விளக்கை வந்து ஏற்றும் பொழுது குடும்பத்தில் துயரங்கள் நீங்கும், செல்வங்கள் வந்து ஏற்படுமா, சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதிப்பு மரியாதையும் வந்து அதிகரிக்குமா. மூன்று முகம் வைத்திருக்கக்கூடிய விளக்குகளை வந்து ஏற்றும் பொழுது செய்யக்கூடிய செயல்களில் தடைகள் நீங்கும், வெற்றிகளும் வந்து கிடைக்கும், மனதில் நம்பிக்கையும் உண்டாக்கும். நான்கு முகம் வைத்திருக்கக்கூடிய விளக்குகளை வந்து ஏற்றும் பொழுது சொத்து சுகங்கள் சேரும், ஆரோக்கியங்களும் வந்து மேன்மையடையும். அதே போல் ஐந்து முகம் உள்ள விளக்குகளை வந்து நம்ம ஏற்றும் பொழுது குறைவில்லாத நல்வாழ்வை வந்து கொடுக்குமாம். தவிர வாரம் ஒரு நாள் பசுநெயில பஞ்சமுக தீபங்களை ஏற்றுவது சால சிறந்தது என்னும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் விளக்கு ஏற்றுவதற்கு என்று சில சம்பிரதாயங்களும் உண்டு. அதையும் அவசியம் நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் பெண்கள் ஏற்றுவது மிக மிக சிறப்பானது. அதே போல் ஆண்கள் வந்து ஏற்றுவதில் வந்து தவறுகள் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கும் பொழுது பெண்களுடைய கையால் வந்து ஏற்றுவது மிக சிறந்தது. அதேபோல் தீபங்கள் ஏற்றுவதற்கு முன்பாக விளக்கை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், சந்தனமுடன் வந்து பார்த்திங்கன்னா பூச்சுற்றி அலங்காரம் செய்திருப்பது மிகவும் அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றும்போது கணபதி, குரு, லக்ஷ்மி, சரஸ்வதி, நவகிரகங்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். இது கூடுதல் பலனை உங்களுக்கு தரவல்லது. ஸோ அதனால் நீங்கள் எப்பொழுதுமே தீபங்களை ஏற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து செய்துக்கோங்க. அதாவது கணபதி, குரு, லக்ஷ்மி, சரஸ்வதி, நவகிரகங்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விளக்கை வந்து மலையேற்றக்கூடிய சமயத்தில், அதாவது விளக்கை வந்து அணைச்சி வச்சுருங்க, குளிர வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் அதில் உள்ள தீயை வந்து பார்த்திங்கன்னா வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. அதற்கு மாறாக மலர்களை கொண்டு அணைக்கலாம் என்பது எல்லோருக்கும் அறிந்த ஒரு பொது விதி. அதே போல் விளக்கை வந்து பார்த்திங்கன்னா பந்தம் போல் வந்து புகை வரக்கூடியபடியாக வந்து எரிய வைக்கக்கூடாது. அது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாவத்தை சேர்க்கும். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயில் கொண்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றுவது இன்னொரு மகா பாவத்தை நமக்கு சேர்க்குமா. இதனால் வீடு துடைத்து போகும், வம்ச விருத்திகள் வந்து இருக்காது என்று சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்படுது. இவை தவிர மேற்கு திசை தவிர்த்து மற்ற எந்த திசையிலும் நீங்கள் தீபமுகம் வந்து இருக்கலாம். தீபத்தை தரையில் வந்து வைக்கக்கூடாது. காமாட்சி அம்மன் விளக்கு என்றால் ஒரு பித்தளை தட்டு அல்லது தாமிரம் அல்லது பஞ்சலோக தட்டில் வந்து அரிசி, துவரை, உளுந்து, மஞ்சள் கிழங்கு வைத்து இதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா விளக்கை வைத்து தீபங்களை வந்து ஏற்ற வேண்டும். அதேபோல் குத்து விளக்கு என்றால் ஒரு சிறிய வாழை இலையில் அரிசி வைத்து அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். மேலுமே இது தவிர விளக்கில் இடக்கூடிய திரிகளுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் உண்டு. சுத்தமான பன்னீரில் பஞ்சை நினைத்து திரியாக்கி நிழலில் வந்து காய வைத்து விளக்கேற்ற பயன்படுத்தினால் இதனால் மங்களம் வளருமா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை உள்ளவர்கள், வீட்டில் எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா சதா சண்டை சச்சரவுகள் என்று வாழ்க்கை நடத்துபவர்கள், அதிக கடன் கொண்டவர்கள், சிவப்பு நூல் கொண்டு திரியினால் நீங்கள் வந்து விளக்கேற்றலாம். வீட்டில் துஷ்ட ஆவிகள் இருப்பதாக நினைத்தால் வெள்ளை எருக்கன் திரி ஏற்றிட துஷ்ட சக்திகள் நீங்கி மங்களம் உண்டாகும். அதேபோல் மஞ்சள் நூல் திரியில் விளக்கேற்ற அம்மன் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ சாபங்கள் உள்ளவர்கள் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு வாழைத்தண்டு திரியில் தொடர்ந்து தெய்வங்களை ஏற்றினால் சாபத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரியானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க செய்து வாழ்க்கையில் மங்களத்தை வந்து உண்டாக்கும். இது அதிர்ஷ்டத்தையும் வந்து கொடுக்கும். இதனால் தர்திர யோகங்கள் கொண்ட ஜாதக கூட ராஜயோகமாக வந்து மாறிவிடும். வெள்ளை வஸ்திர துண்டுகளை வந்து பன்னீரில் நினைத்து திரியாக திரித்து உலர்த்தி விளக்கேற்றி வர தெய்வ குற்றங்கள் அனைத்துமே நீங்கும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.